நம்முடைய பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவருடைய இருவரும் நல்லாசியுடனும், நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு குறிப்பாக இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று 30 ஆண்டு காலத்தில் பட்டியலின மக்கள் மீது தொடர் தாக்குதல், அது மட்டுமில்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாத ஒரு நிலை, பல்வேறு வரி விலை உயர்வுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள், இதையெல்லாம் முன்வைத்து அதுவும் குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் அவருடைய மருமகள் இருவரும் ஒரு வன்கொடுமை, வீட்டிலே பணியாற்றுகின்ற ஒரு மருத்துவ கனவை கொண்டிருக்கின்ற ஒரு மாணவியாக இருந்து ஒரு வீட்டு வேலை செய்து அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அந்த துடிதுடிப்பில் இருந்த அந்த அன்பு சகோதரி பட்டியலினத்தை சார்ந்த சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அந்த வன்கொடுமை, நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு அவளை கைது செய்து சிறையில் எடுத்தாலும் கூட உரிய வகையில் அவளுக்கு வந்து நியாயம் கிடைத்து, இது போன்ற ஒரு வன்கொடுமை எந்த ஒரு சகோதரிக்கும் வந்து ஏற்படக்கூடாது. குறிப்பாக தலித் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி, தலித் சமுதாயம் அதிக அளவுக்கு இந்த ஆட்சி காலத்தில், அது 30 ஆண்டு காலத்திலே குறிப்பாக தாக்கப்படுகின்றது. அதுவும் இல்லை வேங்கவேல் சம்பவம் இன்றைக்கும் ஒரு போலீஸ் இவ்வளோ வந்து அட்வான்ஸ் ஆகி கூட, டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸ் ஆகி கூட 30 மாதங்களில் இன்னும் வந்து அந்த வேங்கவேலில் நம்ம அந்த குடிநீரில் மலம் கழிந்தவர்களையும் கண்டுபிடிக்காத ஒரு துப்புக்கட்ட ஒரு அரசு, ஒரு காவல்துறை இன்றைக்கு அவர்கிட்ட வந்து மலுங்கி போயிருக்கு, மூளையை மலுங்கிச்சு காவல்துறைக்கு அந்தளவுக்கு. அதே போல் தென் மாவட்டத்தில் வீடு புகுந்து வந்து படிக்கின்ற மாணவ சகோதரிகள், சகோதர சகோதரிகள் தாக்கப்பட்டது, இதுபோல் எவ்வளோ சம்பவம் சொல்லலாம். தொடர் தொடர் கதையாகி இருக்கின்ற நிலையில் அரசை பொறுத்தவரை எதையுமே கண்டுகொள்ளாமல் நாடு எக்கெடுக்கிட்டு போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஒரு நோக்கத்தோடு ரெண்டே வரி தான், நாடு எக்கெடுக்கிட்டு போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அந்த வரிகளை தாங்கி தான் இந்த விடியாத அரசு நடந்துகிட்ருக்கு. அதனுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா நாட்டில் தினந்தோறும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது போன்ற தாக்குதல்கள், படுகொலைகள், படுகொலை பார்த்தா 5, அதாவது வீடு பூமி தாக்குறது, கொலை செய்கிறது, அவங்க கட்சிக்கார் வட்டத்து, அவங்க கட்சிக்காரருக்கு ஒரு வட்டச்சாருக்கு படுகொலை செய்துட்டுருக்காரு, அவங்க கட்சிக்காருக்கு பாதுகாப்பு இல்லை. சிவகங்கையில் பார்த்தா 5 பேர் வீடு பூமி வெட்டியிருக்காங்க, இப்படி வந்து இருக்குது. அதே போல் முறையான அளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கை வெள்ள நிவாரண நடவடிக்கை எடுக்காத மக்கள் கஷ்டப்பட்டது, சென்னை மற்றும் சுற்றி இருக்க மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இப்படி வந்து எல்லா விதமான பிரச்சனைகளை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலே நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். அது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த பொதுச்செயலாளருடைய அந்த அறிவிப்பின்படி இன்றைய தினம் வந்து நம்முடைய வடசே தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அறிவிப்பு தொடர்ச்சியாக இன்க்ரிமெண்ட் பட்ஜெட் முன்னாடி இருக்கின்ற பட்ஜெட்னால இல்லை. இப்போது நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்களே உங்கள் கேள்வியிலே பதில் இது. இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான். இப்போ இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து அது கருத்து சொல்வது, இப்போ வந்து தேர்தலில் வந்து எதிர்நோக்கியில் பாராளுமன்றத்தில் எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலை, எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணப்படலாம். ஸோ அந்த வகையில் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். அதனால் அரசினுடைய செயல்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில், இப்போ நம்முடைய பொதுச் செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு, மத்தியில் எந்த அரசு வந்தாலும் சரி மாநிலத்துடைய அந்த உரிமை என்பது ஒரு மறுக்கப்படுகிற நிலை தான். காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தா 2011லேருந்து நம்ம கேட்டிருக்கிறோம், 2011 கால வெள்ள காலத்துலேருந்து கேட்டிருக்கிறோம், ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 7000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் ஓர வஞ்சனை கூடாது, ஓர வஞ்சனை கூடாது. எண்ணெய் ஒரு கண்ணிலும் சுண்ணாம்பு ஒரு கண்ணிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடு, வடக்கு தெற்கு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள், எனவே தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் தானே, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வடக்குக்கு ஒரு நீதின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் எங்களோட தேர்தலில் பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இலக்கிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் அது வந்து வழங்கலை, அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க என்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம்.
அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து. இது இடைக்கால பட்ஜெட் இருந்தனால நான் வந்து அவங்களும் அந்த இடைக்கால பட்ஜெட் சொல்லிட்டாங்க, அதனால் அது குறித்து கருத்து இல்லை. சிஏஏ அப்புறம் யூபிஐ எல்லாமே திமுக காங்கிரஸ் காலத்தில் தானே விதையை போடப்பட்டது. அது என்ன போய் எங்கள் ஆட்சி காலத்தில் விதை போடப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க திமுக, ஏன் அந்த விதையை போட்டாங்க, நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க, அதே போல் இதுக்கும் இது ஜல்லிக்கட்டுக்கு அந்த விதையை அவங்க தானே போட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கி அவங்க ஆதரவோடு இருந்த ஆட்சி தான். அன்றைக்கி வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்ல, எவ்வளோ விஷயம் சொல்லலாம். இப்போ சொல்கிறாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னர் வந்து அந்த ஒழிச்சிடுவோன்னு. ஏற்கனவே கவர்னருக்கு என்னென்ன வரையறை செய்து சொல்லி ஒரு குழுவே வந்து அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரை கொடுத்துருக்காரு. அந்த பரிந்துரையை வந்து ஏன் இப்போ அமல்படுத்தலை? கல்வியை பொறுத்தவரையில் வந்து மாநில பொது மாநில பட்டியல் தான் இருந்தது. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் அது வந்து இதுக்கு போயிடுச்சு, இது பொது பட்டியல் போயிடுச்சு. அப்போ பொது பட்டியல் போனோன்னா 14 வருஷம் இவங்க இருந்தாங்கல்ல மத்தியில், 14 வருஷம் இந்த காலகட்டத்தில். அப்போ மாற்றிருக்கலாமே மாநில பட்டியலுக்கு. அப்போ இந்த நீட்டு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மாநில கவர்னர் போஸ்ட்டே தேவையில்லைன்னா அப்போ ஒழிச்சிருக்க வேண்டியதானே, ஈஸியாக ஒழிச்சிருக்கலாமே. அப்போ தமிழ் இனம் தமிழ் சொல்லிட்டு தமிழ் இனத்தை வந்து 1.5 லட்சம் பேரை முள்ளிவாய்க்கால் அழிச்சிங்க நீங்கள். இன்றைக்கும் வந்து இலங்கையினுடைய ஒரு கருப்பு வரலாறாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற காலத்தை இன்றைக்கி வச்சுருக்காங்க, இன்றைக்கி மறக்க முடியாது. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு மாநிலத்துக்கும் துரோகம் பண்ணிவிட்டு நமக்கு சேர வேண்டிய நிதி, இப்போ வேட்டு சேல் டேக்ஸு, சேல் டேக்ஸ்லேருந்து மாநில சர்க்கார் வந்து வேட்டுக்கு போகும்போது எங்கள் ஆட்சி காலத்தில் அதை மாற்றினாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபா கொடுக்கணும், அதை ஏன் வாங்கி தரலாம்? அப்போ இருந்தது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சரி, அப்போது மத்தியில் இருக்கிறோம் நாம், இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா விதமான திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்ட்ரல் டு ஸ்டேட் ஷேர், அந்த ஸ்டேட் ஷேரில் வந்து நம்ம வந்து நாங்கள் பங்கு ஜாஸ்தி வாங்கி கொடுத்தோம். மொத்தத்தில் வந்து இந்தந்த ஸ்கீமெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். மழைக்காலத்தில் மக்களுக்கு பாதிக்கப்படும்போது கட்சி ஆட்சி பார்க்காம நாங்கள் வேறு கட்சி ஆட்சி, எங்கள் கட்சி தான், எங்கள் ஆட்சி தான் இருந்தது 2011 காலகட்டத்தில், 2016 அதுக்கு முன்னாடி 2006-11 அந்த 2006 அவங்க தான் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ பிஜேபியில் வந்து நாங்கள் வந்து அம்மா பொறுத்தவரை வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 5 மொத்தம் திட்டங்கள் கொடுத்து இதை வந்து நீங்கள் நிறைவேற்றினா உங்களுக்கு ஆதரவுனாங்க. வாஜ்பாயும் அவர் சார் ஒத்துக்கினார், வாஜ்பாய்க்கு அவரை பொறுத்தவரை ஒத்துக்கிட்டு ஓகேன்ட்டார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை, அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை 205 205 தண்ணீர் வேணுன்றது, அதை திறந்து உள்ளன்னு கர்நாடகாவை வற்புறுத்துக்கா இல்லையா சொல்லிட்டு வாபஸ் வாங்கி அன்றைக்கி 98 வந்து 99 ஆட்சிக்கு வந்தது. திமுக என்ன பண்ணுச்சு, நாங்கள் கழட்டி விட்டோன்னா உடனே என்ன பண்ணார், ஒரு மாநாடு போட்டு அந்த நேரத்துலேயே எக்காரணம் கூட நாங்கள் மதவாத சக்தி சொல்கிறார் அவர், வேற திமுக தலைவர் திரு கருணாநிதி, மதவாத சக்தியோடு நாங்கள் கூட்டு வச்சுக்க மாட்டோம் சொல்லிவிட்டு 99 வந்து 3 மாதத்தில் பிஜேபியோட கூட்டு வச்சு 5 வருஷம் வந்து சொலையாக எல்லா வளங்குலிக்கு இலாக்காக பெற்று அனுபவிச்சது யார், என்ஜாய் பண்ணது யார், சுகமாக இருந்தது யார், திராவிட முன்னேற்ற கழகம். சரி, அந்த 5 வருஷ காலத்தில் ஏதோ தமிழ்நாட்டுக்கு செஞ்சிங்களா? இல்லை வந்து நம்ம இது இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தப்போ பல்வேறு நிதியெல்லாம் நீங்கள் பெற்று தந்து சொல்ல முடியுமா அதை உங்களால்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து ஒரு நிதிச்சுமையில் இருக்குது, அந்த நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்குன்னா மத்தியிலேருந்து நாங்கள் வந்து அதிகமாக பங்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கடனாக்கிட்டு போயிட்டீங்களே நீங்கள். இப்போ 2011 காலகட்டத்திலேயே 2006-11 காலகட்டத்தில் அந்த 5 வருஷத்தில் நீங்கள் வச்சுட்டு போன கடன் 1 லட்சம் கோடி, யார் திரு கருணாநிதி இன்றைக்கி அவர் வச்சுட்டு போன முதலமைச்சராக வந்து 1 லட்சம் கோடி வச்சுட்டு போனார். ஆனால் நாங்கள் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் கோடி தான் வாங்கணும். அதெல்லாம் கழிச்சா 1 லட்சம் கோடி கழிச்சோம்னா 2.25 லட்சம் கோடி தான் வாங்கணும். ஆனால் மொத்தத்தில் வந்து 10 வருஷத்தில் 2.25 லட்சம் கோடி, ஆனால் இந்த 30 மாதத்தில் எவ்வளோ வாங்கிடுறாங்க, 5 லட்சம் கோடி வாங்கிடுறாங்க, 5 லட்சம் கோடி வாங்கிடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு கையாலாகாத ஒரு நிர்வாக திறனற்ற
முழுக்க முழுக்க ஒரு இதுக்கு வேற ஒரு பெரிய குழுக்கள் வந்தவுடனே பார்த்தனா தேனும் பாலும் ஆறும் தமிழ்நாட்டில் ஓடும். அதனால் வந்து இனிமேல் வந்து பஞ்சமே இருக்காது, வறட்சி இருக்காது, மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க, எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக மக்களுக்கு கிடைக்கன்ற சொல்லிவிட்டு குழுக்கள் போட்டு எக்கனாமிஸ்ட்டு கிட்டத்தட்ட பொருளாதார வல்லுநர் குழு போட்டு அந்த பொருளாதார வல்லுநர் குழு போட தான் மிச்சம். அவங்க சொன்ன என்ன அட்வைஸ் நான் அவங்க என்ன சொன்னாங்க அட்வைஸை பால் விலை ஏற்ற சொன்னாங்களா, இல்லை அவங்க வந்து மின்சார கட்டணம் ஏற்ற சொன்னாங்களா, இல்லை அவங்க வந்து இது வீட்டு வரி ஏற்ற சொன்னாங்களா, சொத்து வரி சொன்னாங்களா, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏற்ற சொன்னாங்களா, டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்றைக்கி கஷ்டம். இன்றைக்கி இப்படி பல்வேறு விதமான வரி உயர்வுகள், அந்த வரி உயர்வு வந்து சாதாரண ஒரு ரூபாத்தை சொல்லிட்டு போகலாமே, இதுதான் எக்கனாமிஸ்ட் சொன்ன பரிந்துரையாது. நான் கேட்குறேன் நான் தான் கேள்வியே, அந்த பரிந்துரை என்னாச்சுது? குழுக்கள் 56 குழுக்கள் போட்டு 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 அந்த 56 குழு போட்டு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு குழு, அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு, எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இந்த அரசை பொறுத்தவரை மூளை இல்லை, ஒரு முட்டாள் அரசு, ஒரு சர்வாதிகார அரசு, பத்திரிகை தாக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கி, ஜனநாயகம் தாக்கப்படுகின்ற நிலை இன்றைக்கி, ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்லாம் இன்றைக்கி வந்து போராடுகின்ற ஒரு போராட்ட களமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஆகிட்டுருக்கு ஒழிய இன்றைக்கி எதுவுமே இல்லை. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அம்மா ஆட்சியில் எவ்வளோ இன்றைக்கி அவ்வளோ நிதி நெருக்கடி இருந்த போதிலும் கூட இன்றைக்கி திறமை சமாளித்தோம். அதுதான் வந்து ஒரு ஒரு இது எல்லாம் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பணத்தை நீ கடனை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் வந்து சிறப்பாக செஞ்சேன்றது ஒரு பெரிய அளவுக்கு நிர்வாகம் கிடையாது. ஆனால் இருக்கின்ற அந்த ஸ்டேட் சோர்ஸு, ஏ இவ்வளோ சொல்கிறோமே, தேர்தல் வாக்குறுதி, டீசல் மானியம் அதே போல் பெட்ரோல் மானியம், இது டீசலுக்கு வந்து குறைக்கல, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிறதானு சொன்னார். ஜிஎஸ்டி பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி தான் சொன்னாங்க, பெட்ரோல் டீசலில் கொண்டு வரேன்னாங்க. ஏன் கொண்டு வரல? இன்றைக்கி இப்போ பொதுச்செயலாளர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கணும், இன்னும் கேஸ் விலையை மத்திய அரசு ஏற்றுக்குது, அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து இப்போ இல்லத்தரசிகள் வந்து பல்வேறு வகையில் இன்றைக்கி குடும்பம் தள்ளுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து 12 ரூபா 50 பைசா இன்றைக்கி வந்து இது ஏற்றிருக்காங்க, அதை ரத்து பண்ணாத அதுதாங்க சொல்கிறேன். இப்போ அதுதாங்க இன்றைக்கி 10 ரூபா ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வருவாய் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வந்து வர்றதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஆனால் இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்றைக்கி விளையாடுறேன் இன்றைக்கி. அதனால் ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே, அவர் யார் வாங்க தெரியல, 10 ரூபா பாலாஜி யார் தெரியல உங்களுக்கு, அவர் தான் அந்த 10 ரூபா பாலாஜி வாங்கிட்டு இருந்தார். இப்போ அஃபிஷியலாக வாங்குறாங்க, அஃபிஷியலாக வாங்குறது கூட அது எங்கே போகுதுன்றது யாருக்கு தெரியும், அது ரைட் யூனியன் ஷாக்கில் போட்டால் தான் தெரியும் 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வந்து டாஸ்மாகில் வந்து ப்ரெசண்டில் இருந்தது, 10 ரூபா ஏற்றின பிறகு எவ்வளோ வருவாய் வந்தது, அந்த வருவாய் வந்து அரசு கருவூலத்துக்கு போச்சா இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலத்துக்கு போச்சா அப்படின்றது அது இனிமேல் தான் நாங்கள் கேட்க போகிறோம். அதை பாமக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்றத பொதுக்குழுவில் சொல்லியிருக்கிறாங்க, அதிமுகவுடன் பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள், இன்றைக்கு மக்கள் பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு, இன்றைக்கி வந்து ஒரு ஆதரவு அலை, திமுகவுக்கு எதிர்ப்பு அலை. இப்படி இருக்கிற நிலையில் கட்சிக்கு தெரியும் இவங்களோடலாம் கூட்டணி வச்சா தான் நாம் வந்து எப்படியாவது ஆக முடியுன்றது, அதில் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது வந்து எல்லாமே வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் வந்து யாரெல்லாம் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காங்க, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்றத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்சாளர் வந்து அறிவிப்பார். அதனால் வந்து அது வந்து ஒரு சீக்ரெசி கிடையாது, அது டிரான்ஸ்பரண்ட்டு தான், அது இட்ஸ் நாட் த அப்ராப்ரியேட் டைம். அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நாள் நெருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையேற்று எந்தெந்த கட்சிங்க வராங்கன்றத கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்லுவோம். 2015-17 ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து எம்பி எம்எல்ஏக்கள் வந்து 50 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினதா சொல்லி லஞ்சம் ஒழிப்பு புகார் அளிச்சிருக்காங்க, வழக்கு வச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் பொத்தாம் பொதுவாக கேட்குறீங்க, எந்த வழக்கு போட்டிருக்காங்க? யார் போட்டா? லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து அடுக்குமாடியில் குடியிருப்பு திட்டத்தில் வந்து 50 கோடி ரூபா லஞ்சம் பெற்றதாக சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அதான் இப்போ எப்போ போட்டாங
சார் ஆதிமுக ஆட்சி காலத்துல நீங்க
நீங்கள் அதெல்லாம் வந்து நான் விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் ஒன்று மட்டும் இது பண்ணுங்க, அது வந்து உப்பு தினம் தண்ணி குடிக்கிற மாதிரி எவ்வளோலாம் எம்பி எம்எல்ஏ எம்பிலாம் காசு வாங்கினாலும் அவெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டியதாக விடுங்க. ஓகேப்பா, தேங்க்ஸ்.